வரைந்த ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம். அவதூறு வழக்கில் இபிஎஸ்ற்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி தொடுத்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமிக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அவதூறு வழக்கில் இபிஎஸ் ஜனவரி 23 தேதி ஆஜராக வேண்டும் என்று சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் கூறியிருக்கிறது. அதிமுக போலி உறுப்பினர் அட்டைகளை கே சி பழனிசாமி வழங்குவதாக இபிஎஸ் கூறியிருந்தார். தன்னை குறித்து இபிஎஸ் அவதூறு பரப்புவதாக கே சி பழனிசாமி வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கில் தற்பொழுது இபிஎஸ்ற்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரட்டை தலைமையில் இருந்த அதிமுக ஒற்றை தலைமைக்கு மாறுகின்ற சூழலில் பல்வேறு விதமான குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தன கட்சிகளுக்கிடையே. இந்த நிலையில் கே சி பழனிசாமி அதிமுக போலி உறுப்பினர் அட்டைகளை வழங்குவதாக இபிஎஸ் கூறியிருந்தார். தன்னை குறித்து இபிஎஸ் அவதூறு பரப்புவதாக கே சி பழனிசாமி வழக்கு தொடுத்திருந்தார். அந்த அவதூறு வழக்கில் தற்பொழுது இபிஎஸ்ற்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அவதூறு வழக்கில் இபிஎஸ்ற்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி தொடுத்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்தோம். வரைந்த ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம்.